வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பல போராட்டங்கள், அந்த போராட்டத்தில் வெற்றி, வெற்றியினால் வருமானம், இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். யோகங்களுக்கு, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கான யோகங்களுக்கு பேர் போன ஒரு மாதம் என்று கூட இந்த ஜூலை மாதத்தை சொல்லலாம். என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்னென்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், மீன ராசியில் குரு பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் பிறக்கிறது. சந்திரன் மாதத்தின் முதற் பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்யக்கூடிய ஒரு நேரம். புதன் ரிஷபத்திலும் மிதுனம் கடக ராசியிலும் மாறி மாறி பயணம் செய்ய போகிறார். இதனால் என்ன உங்களுக்கு லாபம் என்று பார்த்தோமானால், செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ராசியாதிபதி. உங்கள் ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை அற்புதமாக இருக்கிறது. எட்டாம் வீட்டில் புதன் சூரியன் பயணம் செய்கிறார்கள் இணைந்து. நான்காம் வீட்டில் சனி, ஐந்தாம் வீட்டில் குரு, ஆறாம் வீட்டில் செவ்வாய் ராகு, ஏழாம் வீட்டில் சுக்கிரன், இந்த கிரகங்களின் சஞ்சாரம் எல்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்கள் மனது காதல் வயப்படக்கூடிய நேரம் என்று கூட சொல்லலாம். கணவன் மனைவியாக இருந்தீர்கள் என்றால் ஒரு அந்யோன்யமான அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வளமான ஒரு மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். எட்டில் சூரியன் புதனோடு இணைந்துள்ளதால் வேலையில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். காரணம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மிக மிக அவசியம். ஒன்பதாம் வீட்டில் சூரியன் பயணிக்கும் காலத்திலெல்லாம் புது வேலை கூட சிலருக்கு கிடைக்கும். இந்த வேலையை விட்டுவிட்டு வேறொரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதை இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் பண விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். ஐந்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் பூர்வ புண்ணியம் என்பது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். அதே போல் குருவின் பார்வையால் உங்களின் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். கனவுகள் ஏதாவது, அதாவது இதை எதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறும் என்று சொல்கிறார்கள். காரணம், கிரகங்களின் சஞ்சாரம் மிக அற்புதமாக இருக்கிறது. அதே போல் வங்கியில் ஏதாவது நீங்கள் கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். கடன் பட்டு ஒரு வீட்டை வாங்குவதற்கான நேரமும் இதுதான். அதே நேரத்தில் சுப காரியங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் சற்று அதிகம். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நேரத்திற்கு சாப்பிடுங்கள், நேரத்திற்கு தூங்குங்கள், அதிர்ந்து பேசாமல் அமைதியாக இருக்க பாருங்கள். எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதையே நினையுங்கள். மனசில் எதுவும் வைத்து கொண்டு பிறரிடம் எதுவும் பேச வேண்டாம். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு உங்களை யாராவது தள்ளினாலும் கூட நீங்கள் நல்லவராக இருக்க பாருங்கள். அதுதான் உங்களுடைய வெற்றியை உங்களுக்கு இன்னும் எளிமைப்படுத்தி தரும். வெற்றிகரமான மாதம் இது. பல தடைகளை முறியடித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம். நன்றி, வணக்கம்.